ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்செட் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வர நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எதிரிக சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்போது அதான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்ததுலேருந்து எல்லா பக்கமும் ஒரு பிரச்சனை பயங்கரமாக என்ன பண்ணிட்டு இருக்கு இருக்கு அதை பற்றி தான் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் பேச போகிறோம் சரியா ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆறுதலான விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சந்தியா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் அவங்களோட அவசரமான முடிவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர் மட்டும்தான் என்ன வருத்தப்படுறாங்க ஆனால் மீடியாவில் யாருக்குமே இது வரைக்கும் என்ன ஆகலை ஷோ ஆகலை அதனால் தயவு என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுங்கள் மீடியாவுக்கு தெரியிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுதலான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க சரியா உயர்கல்வித்துறை அமைச்சரும் என்ன பண்ணிருந்தாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நியூஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க சரியா ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவலாக என்னன்னு நமக்கு தெரியல சரியா ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நியூஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு நாலு லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாவிகள் தேர்வு எழுதினர் இந்நிலையில் முதலாம் ஆண்டு மாணவர்களை தவித்து மற்ற மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த பதினொன்றாம் தேதி வெளியிட்டது பலரது முடிவுகள் தேர்வு எழுதிய பாடத்துக்கு அருகே தேர்ச்சி அல்லது தோல்வி என்று குறிப்பிடாமல் நிறுத்தி வைப்பதாக விழ்த்துகள் எப்படினா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்க சரியா அது மாணவர்களுக்கு கடும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து அறுபது மார்க் நடந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பயன்படுத்தாதவர்கள் அப்படி சொல்லி கொடுத்தாங்க சரியா அதாவது நான் சரியான வழிகாட்டு நேர்மையை நம்ம கொடுக்கல ஆனால் முறைகேடாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா தலையை அசைக்கக்கூடாது அதே மாதிரி பின்னாடி ஒரு சத்தம் கேட்கக்கூடாது அப்படி இப்படி நிறையா சொல்லிருக்காங்க முப்பதாயிரம் மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் தவிர தேர்வு கட்டினா நிறையா பேர் செலுத்தலை இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட் கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஆனால் சொல்லியிருக்காங்க தேர்வு முடிவுகள் தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்க வச்சுருக்காங்க சரியா மாணவர்களுக்காக தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்துக்குள் வெளியிடப்படும் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள திரும்ப அதை ரெஃப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட் பண்ண போறாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு வரும் சரியா அது வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை அதே மாதிரி நமக்கு எல்லாம் எதிரின்னு நினைக்கிற அந்த சூரப்பா வந்து என்ன ஆகிட்டாரு அவரும் வெளியே போயிட்டாரு அதனால எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சரியா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நிறையா பேர் ரெடி ஆகிட்டாங்க ஏற்கனவே நம்ம என்ன பண்ணலாம் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் நிறைய வைக்கல் வச்சு என்ன பண்ணாங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தயவுச்சு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மாணவர்கள் யாரும் தவறான முடிவுக்கு என்ன பண்ண வேணாம் பண்ண வேணாம் சரியா எக்ஸாமுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தானே தவிர அது மட்டும்தான் லைஃப் கிடையாது அப்படிங்கிறத நிறையா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால் யாரும் எந்த முடிவுக்கும் என்ன பண்ண வேணாம் போக வேணாம் நம்ம ஒரு மாணவர்கள் இறந்ததே பெரிய விஷயந்தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த உயிர் வந்து விலை மதிப்பட்டுருது ஆனால் அது யாருமே இன்னும் ஒரி பண்ணாதது நமக்கு ரொம்பவே என்ன வருத்தமாக இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நமக்கு நல்லதே தான் நம்ம இருக்கோம் நமக்கு நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் தேங்க்யூ